அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக, மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் கும்பராசிக்கு ராசிக்கு ஏழிலே பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய, ராசிக்கு ஏழிலே சூரியன் ஏழாம் அதிபதி ஏழிலே அமைந்திருக்கிறார், அதே போல் ஐந்தாம் அதிபதி பஞ்சமாதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் அவரும் ஏழில் உட்கார்ந்திருக்கிறாரு. குறிப்பாக பாக்யாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் உங்கள் ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ எந்த பாவங்கள்லாம் அமைஞ்சிருக்குன்னா, 5-9 சம்பந்தப்படுகிறது கும்பராசி அன்பர்கள். ஒரு அதி அற்புதமான மாதமாக இருக்கும், சந்தோஷமான மாதமாக இருக்கும், வளர்ச்சிக்கான மாதமாக இந்த மாதம் அமையும். எப்போ 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி ஒன்றிணைந்து அந்த 5-9 அதிபதிகளை யார் பார்க்குறாங்க, உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பார்க்கிறார், அவரும் அங்கே தொடர்பை ஏற்படுத்திக்கிறார். அப்போ கும்பத்துக்கு 7ஆவது வீட்டில் 7ஆம் அதிபதி இருக்கிறார், 5ஆம் அதிபதி இருக்கிறார், 9ஆம் அதிபதி இருக்கிறார். கூடுதலாக 10ஆம் அதிபதியும் அங்கே பார்வையை செலுத்துகிறார். அப்போ அங்கே 5-10 சம்மந்தப்படுது, 9-10 சம்மந்தப்படுது, 7-10 சம்மந்தப்படுகிறது. அப்போ கும்பராசி அன்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரையில், செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் சிறப்பான மாதமாக, மகிழ்ச்சியான மாதமாக, பண வரவுகள், தன வரவுகள், தொழில் வளர்ச்சிகள், தொழிலில் முன்னேற்றங்கள், வேலைவாய்ப்புகள், இவையெல்லாம் நிறைந்த ஒரு மாதமாக அமையப்போகிறது. கும்பராசி அன்பர்களே, குடும்பத்தில் ஒரு நல்ல விசேஷத்துக்கு, மங்களகரமான விசேஷங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நல்ல நல்ல மங்கள செய்திகள் எல்லாம் உங்களை வந்து சேரும். பசங்களுடைய படிப்புக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். பசங்களுடைய திருமணங்களுக்காக அல்லது பசங்களுக்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும், படிப்போ, திருமணமோ, கல்வியோ, வேலைவாய்ப்போ, தொழிலோ, நீங்கள் பசங்களுக்கு எதை அமைச்சு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். கொடுக்கல் வாங்கலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி சம்மந்தப்படுறார், 5-9 சூரியனோட சம்மந்தப்படுறதால அங்கே கேதுவும் சம்மந்தப்படுது. அப்போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், தாத்தா பாட்டியுடைய ஆசீர்வாதம், பெற்றோர்களுடைய நல்லாசிகள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி நேயர்கள். ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு மட்டும் பெற்றோர்களால் அல்லது குறிப்பாக தகப்பனார் வழியிலே சின்ன சின்ன மனக்கசப்புகள் அல்லது ஒரு சின்ன சண்டை சச்சரவுகள் தகப்பனாரிடத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த இடத்துல மட்டும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா 7ஆவது வீட்டில் உட்கார்ந்திருக்கக்கூடிய பாதகாதிபதியுடைய பார்வைப்படுகிறது. யாருக்கு? தகப்பனாருக்கு. அவர் ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை வந்து சொல்லலாம், நீ இதை உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்ததை நீ செய் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அந்த தகப்பனார் வழியில் வரக்கூடிய விஷயங்களிலே மட்டும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அப்பாட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம், வளைஞ்சி கொடுத்து போனோம், சரி அப்பா தானே திட்டாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி காதல் வாங்காமல் போயிருப்பது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். சரி, வருமானம் எப்படி இருக்கும்? தனாதிபதி தனஸ்தானத்திலே வக்ரகதியில் இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அவரே உங்களுக்கு லாப அதிபதியாகவும் இருக்கிறார். அப்போ வந்து தொழில் நிறுவனங்களை பொறுத்தவரையிலே, தொழிலை பொறுத்தவரையிலே, வருமானத்தை பொறுத்தவரையில டைட்டாக போகும். வரவுக்கும் செலவுக்கும் சமமானதாக இருக்கும். என்ன உங்களுக்கு வருமானம் வருமோ, கிராஜுவலாக அந்த இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் வரவு செலவு போட்டிங்கன்னா, இந்த பக்கம் கனவு செலவு கணக்கு போடலாம், ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ வரவும் செலவும் சமமானதாக இருக்கும். தனாதிபதி வக்ரத்தில் லாபஸ்தான அதிபதியும் வக்ரத்தில் இருக்கிறார்.
அதே போல் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 12 மறைவு, மறைந்தாலும் அந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். நிறைய கும்பராசி அன்பர்கள், குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், நல்ல ரேங்கில் ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள், இடமாற்றங்களுக்காக முயற்சி செய்வீர்களே ஆனால் இந்த இடமாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் அல்லது பதவி உயர்வு நல்ல போஸ்டிங்காக நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு துறை ரீதியாக வரக்கூடிய அந்த வீண்படி அவமானங்கள், உங்களை பற்றின என்கொயரிஸ் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆன்சர் வருவதற்கான, உங்களுக்கு சப்போர்ட்டாக அந்த தீர்ப்புகள் ஜட்ஜ்மெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் இந்த எப்போ இந்த கும்பராசிக்கு 7.5 ஆரம்பித்ததோ அப்போவே அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் ஆரம்பிச்சிட்ருக்கும். அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே அரசு அதிகாரிகளுக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள், சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களே. அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்தவரையில், கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையில் கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே, அரசியலில் நல்ல முன்னேற்றம் உண்டு, நல்ல முன்னேற்றம் இருக்கும். சரி, தொழில் துறைகள் எப்படி சாமி இருக்கும், வருமானங்கள் எப்படி சாமி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும். கும்பராசியை பொறுத்தவரையில் 10 அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான், அந்த செவ்வாய் பகவான் ராசிக்கு 4 வீட்டில் சுகஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார். இது ஒரு சிறப்பு. அப்போ கும்பராசி அன்பர்களே, வண்டி வாகன யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வண்டிகள் வாங்குவது, தொழில் ரீதியாக ஒரு கம்பெனிக்கு ஒரு வண்டி வாங்கலாம், இல்லை ஒரு புதுசாக ஒரு மிஷினரி வாங்கலாம், இல்லை கம்பெனி கொஞ்சம் டெவலப் பண்ணலாம், இல்லை ஒரு கம்பெனியில் ஒரு போர்ஷன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், வீட்டில் ஒரு மாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், வீடு கட்டுவது ரொம்ப நாங்களே எனக்கு இடம் வாங்கணும்னு ஆசை சாமி அப்படின்னு சொல்லி காத்திருக்கக்கூடியவர்கள் இடம் வாங்கலாம், இல்லை புதிய வீடு வாங்குவதற்கே கூட வாய்ப்புகள் உண்டு. அப்போது குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பு, குடும்பம் வந்து பிரிஞ்சிருக்கலாம், பிரிந்திருக்கிற குடும்பங்கள் வேலை ஒரு இடத்துலையாக இருக்கும், குடும்பம் வேணுன்னு ஒரு ஊர்லேயாக இருக்கும், அப்போ ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வந்து மிங்கிலாது. அப்போ குடும்பம் ஒன்று சேருதல், புதிய வீடு வாங்குதல், மனை வாங்குதல், வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது, இந்த போன்ற பல நல்ல விஷயங்கள், மங்கள விசேஷங்கள் இந்த செப்டம்பர் மாதம் நடக்க இருக்கின்றது கும்பராசி அன்பர்களே. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, அது கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், சின்ன ஆஃபீஸாக இருக்கலாம், 10 வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 100 வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 300 வேலை செய்யக்கூடிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனியாக இருக்கலாம், கார்மெண்ட்ஸாக இருக்கலாம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸாக இருக்கலாம், பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸாக இருக்கலாம், பெரிய தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், டெக்ஸ்டைல்ஸு, கோல்டு பிஸ்னஸ்ஸு, பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் அந்த மில்ஸ் வச்சு நடத்தக்கூடிய மில் இருக்கு இல்லைங்களா, அந்த மில்லெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவங்க, இப்படி டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், அதே போல் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஃபைனான்ஸ் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ அல்லது வந்து ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், பில்டர்ஸ், அந்த துறையை சார்ந்தவர்கள், இவங்க எல்லாருக்குமே மிக சிறப்பான முறையில் இந்த செப்டம்பர் மாதம் அமையப்போகிறது. இவங்க எல்லாருக்குமே தொழிலை பொறுத்தவரையிலும் தொழில் சிறப்பானதாகவே இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் கும்பராசி அன்பர்களே. இந்த சினிமா துறையை பொறுத்தவரையில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நீண்ட நாட்களாக தடைகள் இருக்குதுங்க சாமி. நிறைய சினிமா துறையை சார்ந்த அன்பர்கள், அது நடிகர்களாக இருக்கலாம், அதே போல் ப்ரொடியூசர் சைடு அவங்களும் நிறைய ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ நிறைய காரிய தடைகள் வருகுதுங்க சாமி.
அந்த காரிய தடைகள் விலகும், நன்மைகள் நடைபெறும். உங்களுக்கு இருக்கக்கூடிய காலதாமதங்கள், ஏன் அந்த காலதாமதங்கள் வந்திருக்கு, ஏன் இன்னும் உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்கலை, ஏன் இன்னும் உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைக்கலை, எப்போ தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும், எப்போ பேர் புகழ் வந்து கிடைக்கும், இன்னும் வளர்ச்சிகள் எப்போ கிடைக்கும், சினிமா துறையை பொறுத்தவரையில் இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தான் உள்ளது. அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு முறை அதற்கான வழிமுறைகள், வழிபாட்டு முறைகள், சரியான பிராயச்சித்தங்கள், ஆலயங்கள் தெரிந்து வழிபாடு செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக மற்றவர்களைப் போல நீங்களும் ஜெயிக்க முடியும், ஜொலிக்க முடியும். சினிமா துறை மற்றும் மீடியா துறையை சார்ந்த அன்பர்களே, அடுத்தது அரசியல். அரசியலை பொறுத்தவரையில் இந்த ஏழரை சனி நடக்கிறதால உங்களுக்கு மேபி சின்ன சின்ன ஸ்ட்ரகிளிங் அல்லது வம்பு வழக்குகள் அல்லது ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு அரசியல் நெருக்கடிகள், பழிவாங்குதல், என்கொயரி, டாக்ஸ் சம்மந்தப்பட்டது, ரைடு, சிபிஐ எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குமே, வம்பு வழக்குகள் இருக்குமே. ஆனால் எதிரிகளுடைய தொந்தரவுகள் வேணும்னே உங்களை வந்து ஸ்மாஷ் பண்ணணும்னு நினைக்க, ஸ்பாயில் பண்ணணும்னு நினைக்கிறது, உங்கள் பேர் புகழை கெடுக்கணும்னு நினைக்கிறது, அந்த மாதிரி அரசியல் போட்டிகள், அரசியல் வம்பு வழக்குகள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கவலைப்படாதீங்க கும்பராசி அன்பர்களே, அந்த பிரச்சனைகள் இருந்து ஈஸியாக வெளிவர முடியும். வாராகி என்ற அந்த மூன்றெழுத்து போதும், எப்பேற்பட்ட எதிரியும் தூள் தூளாகிடலாம், கவலையப்படாதீங்க. அப்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டுங்க சாமி, எனக்கு அப்படி தான் இருக்குது, இது எப்படி சரி பண்ண முடியும் என்று சொன்னால் எனக்கு வேலை கிடைக்குமா, எதிரிகளுடைய தொந்தரவு நல்லா வின் பண்ண முடியுமா, அந்த கேஸில் நான் வின் பண்ண முடியுமா, என்னுடைய கமிட்மெண்ட் சரியாகுமா, என்னுடைய லோன் ப்ராப்ளம் சரியாகுமா, இந்த லோனை நான் எப்போ அடைப்பேன், வாழ்நாள் கடன் பிரச்சனை நான் வெளிவருவேனா, என் ஃபேமிலி ஒன்றாக இணைய முடியுமா, இப்படி உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது தான் இதற்கான சரியான பதிலை, பிராயச்சித்தங்களை சொல்ல முடியும் என்பதை தெரிவித்து கொண்டு, எந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக அமையட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.